வணக்கம் வணக்கம். என் பேர் ரவிராஜன். நான் சென்னை திருவல்லிக்கேணியிலேருந்து வரேன். நான் ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு ஒரு 20 வயசுலேருந்து இரவினு தேர்றது. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து பொய்யே சொன்னது கிடையாது. ஆமா, பொய்யே சொன்னது கிடையாது, கரெக்ட். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வேண்டி நான் சித்தர்களினுடைய தேடுதலில் போயிட்டு இருந்தபோது, அப்போ ஒன்று 20 வயசுல எனக்கு இருக்கும், சும்மா நடந்துக்கும் போது நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்ட்டு எனக்குள்ளேயோ ஒரு கேள்வி. ஆனால் அப்படியே விட்டுட்டேன் அதை. ஆனால் அப்போ அப்போ கிரிவலம் அப்படி இப்படிலாம் போவேன் வருவேன். ரமண மகரிஷி ஆசிரமம் போய் உட்காருவேன், சேஷாத்ரி ஆசிரமம் போய் உட்காருவேன். நிறைய இது 1990 பொள்ளாச்சிக்கு போய் கோடி மகானுக்கு போய் வாயில லட்டு எல்லாம் ஊட்டிட்டு வந்தேன். அப்புறம் விசிறி சாமியார் இருந்தார், அவர்கிட்ட போவேன். உளுந்தூர் பட்டில சங்கர்லிங்க சாமி இருந்தார், அவர்கிட்ட போய் தங்குவேன். இந்த மாதிரி பல இடத்துக்கு போயிட்டு தேடுதல் தான் என்னுடைய வேலையை. ஆனால் எங்கேயும் எதுவுமே என்னால் உண்மையா அந்த இறை பொருள் இறைத்தன்மை அதை கிரகிக்கக்கூடிய இது இல்லை. ஆனால் மகரிஷியோட புஸ்தகங்கள்லாம் நிறைய வாங்கி படிச்சிருக்கேன். பட் அது படிப்பு வந்து ஏற்ற அளவில் தான் இருக்கு. இதை வந்து நம்ம நான் யார்ன்றது உணரத்துக்கு சொல்றதுக்கு ஆள் இன்னி வரைக்கும் இல்லை யாரும் உலகத்தில். இது வரைக்கும் அவருடைய ஸ்பீச்சஸை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸ்பீச்சஸை சொல்றாங்க, மகரிஷி ஆசிரமத்துல சொல்றாங்க, எல்லாம் இது பண்றாங்க. பட் அது இன்னா நானுன்றது இன்னா அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு முடியல. அதுக்காக வேண்டி யூடியூப்ல பார்க்கும்போது ஐயாவோட இதை பார்த்தேன். சரி, அதனுடைய ஈர்ப்பு வந்து என்னை ஈர்த்துச்சு. அதனால வேண்டி நான் அந்த தேடுதல் வந்து இங்க கிடைக்கும் அப்படின்ற ஒரு பூர்ண நம்பிக்கையோட கண்டிப்பா இங்க வந்திருக்கேன். அதுக்கு வழி காமிக்கணும் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதுல உங்களுடைய இன்டர்வியூ பார்க்கும் போது அதுல நீங்க பேசுறீங்க, ஒண்ணுமே இல்லாம பேசுறீங்க அப்படின்றது நல்லா புரியுது எனக்கு. நம்ம நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க, அவங்களோட அவங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும் போது, அப்புறம் நீங்களா அந்த நீரோட ஒரு பாட்டுல ரொம்ப அழகா ஏதோ சாங்கலா அத பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எப்படி உங்களை பாக்கணும் அப்படின்னு ஒரு வாரமா துச்சிட்டு இருந்தேன். தம்பி மாரியப்பன் சார கேட்டேன், அவங்க போன் பண்ணி கேட்டா ஐயா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க இன்னைக்கு, நாளைக்கு வாங்கன்னு. சரி, வேலை முடிஞ்சது, எப்படி இடத்து போய் இப்ப நான் பாத்துட்டு வந்துடலான்னு ஒரு சத்தியம் அந்த உள்ளுக்குள்ள ஆசை தூண்டதுனால இன்னைக்கே வந்துட்டேன். நாளைக்கு நான் வருவேன். அதனால வேண்டி இன்னைக்கு வந்து உண்மை பொருள் என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களை பாத்துடணும் அப்படின்ற ஒரே ஒரு உள்ளுக்குள்ள அந்த ஈர்ப்புன்றதுனால இன்னைக்கு நான் வெளியில போக வேண்டியது கேன்சல் ஆயிப்போச்சு. கிளம்பி போயிருந்திருப்பேன், போய் இப்பதான் வந்திருப்பேன். ஆனா அது எப்படியோ கேன்சல் ஆயிப்போச்சு. அவர் சொன்னாரு, மாரியப்பன் சார் சொன்னாங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரி ஐயாவுக்கு வேலை இருக்கு இன்னைக்கு முடியாது அப்படின்னாங்க. நான் ஐயாவை பாக்கலன்னு பரவாயில்ல, இடத்த பாத்துக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்றதுக்கோசம் அவர் வழி காமிச்சாரு. ஆமா, அவர் வழி அந்த 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 தாபம் தான் வந்து என்ன நிக்க வைக்குது, என்ன போக வைக்காம நிக்க வைக்குது. என்ன நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ உங்களுக்கு என்ன வயசா இருக்கு? இப்போ எனக்கு 69. 69னா 20 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, 49 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்தூலமா வந்து எல்லா ரமணாசிரமம் போறது, அப்புறம் இந்த சித்தர்களை தேடி டிராவல் டிராவல் டிராவல்னு ஒவ்வொருத்தர் பின்னாடியும் பெரிய கதை இருக்குங்க. உலகத்துல அவங்களுக்குள்ள எழும்புற கேள்விக்கு அவங்க நேச்சுரலா வந்து இந்த உலகம் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த விதம் என்ன, நீ வந்து ஸ்கூல்ல வந்து வெளியில வந்து படி, ஸ்கூல்ல 8 மூலமா உனக்கு கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி புத்திக்கு இப்போ 2 வயசு குழந்தையில இருந்து பிளே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே வெளியில இருந்து
பொதுவில் இருந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி. யார் கற்றுக் கொடுக்குறாங்க? புத்தி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படித்தான் வந்து முதல்ல ஆரம்பிக்குது. பட் இதுவே இல்லைன்ற லெவல்ல இப்போ பகவான் ரமண மகரிஷியினுடைய வாழ்க்கையும் சரி, ராமலிங்க வள்ளலார் சிதம்பரம் சுவாமிகள்னு பேர் அவருக்கு, அந்த சிதம்பரம் ராமலிங்கத்துக்கு அவருக்கு சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் போட்டாங்க, காஞ்சிபுரம் ஸ்கூல்ல கொண்டு போய் போட்டாங்க. ஆனா அந்த அந்த ரசிக்கல, புத்தகங்கள் எதுவும் ரசிக்கல. அது உள்ள உணர்வு பொங்குறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஜெயில் மாதிரி, புஸ்தக சிறை. பொறுமா, புத்தகங்கள்லாம் சிறைகள், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில்லை. நீங்க ஒரிஜினலா நீங்க பாத்தீங்கன்னா அது வேற. இந்த ஒரிஜினலா இருக்கிறது தான் நம்மளுடைய இந்த முக்கியமா தமிழ்நாட்டில், இந்தியாவில கூட முக்கியமா தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமா நிகழ்ந்தது என்னன்னா, அத்தனை ஆழ்வார்களும் அத்தனை நாயன்மார்களும் வந்து நேரடியா உள்ள பார்த்தவங்க. சிதம்பரம் சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள் வந்து எங்கேயும் ஏட்ட அளவுல கல்வி கற்காமல் அப்படியே செயல்கள்லாம் ஏற்றினார். தினமும் போய் அந்த கந்தக்கோட்டம்னு சொல்லப்படுற சென்னை பாரிஸ்ல இருக்கிற அந்த இது அந்த கோவிலில் போய் மனமுருகி அப்போ ஸ்பான்டேனியஸாக பாடுவார். ஏன்னா இங்கே வந்து எல்லாத்துக்கும் பெரிய படிப்பு நம்ம படிக்க வேண்டியது வந்து உள்பக்கம் திரும்பி நின்று நம்ம உணர்வு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுவாக இருக்கின்றது, அதுதான் இங்கே முக்கியம். இங்கே எல்லாம் வந்து தசை திரும்பிடுச்சு, அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ வந்து புத்தி தான் இங்க ஆட்டம் போடுது, ஆட்டம் போடுது. வச்சிருங்க, நம்ம மேல பார்ப்போம். இங்க வந்து இந்த இது இந்த பாவம், உள் பாவம் உள்ள வந்து ஒரிஜினலா வந்து நம்மளுக்கு வந்து நேரடியா பார்க்குற பாவம், அது வந்து பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் வருது. அது வந்து உங்களை வந்து வெளி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இப்போ உலகத்துல எப்படி இருக்கு, போட்டா போட்டியோட படிப்பு, ஒன்னாம் கிளாஸ்லேருந்தே எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு ட்ரை பண்ற மாதிரி எல்லாருக்கும் டியூஷன், எல்லாருக்கும் அது இது அப்படியே உள்ள ஏத்துறாங்க, ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி புத்தியில ஏத்துறாங்க. ஏற்கனவே மெய்ஞான கல்வியில அடிப்படையா கண்டுபிடிச்சதே என்ன தெரியுமா, இந்த பிரபஞ்சத்துல அணுத்துகள்லேருந்து எல்லாமுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வழியா எது ரெக்கார்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமுமே வந்து ஆன்மபொருள், அறிவு பொருள். ஆன்ம பொருள்னா என்ன, ஒரு அறிவு பொருள், ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆன்மான்றது என்ன, தனக்குள்ளேயேங்க, ஒரு கண்ணாடிக்குள்ளேயே அத்தனை பிரதிபலிப்புகளும் இருக்குல்ல. நம்ம வந்து நேரடியா கண்ணாடி முன்னாடி நிக்காம ஒரு ஓரமா இருந்து பார்த்தா கூட என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்படி அதுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுது, பிரபஞ்சத்தையே தனக்குள்ள வச்சுக்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க ரவிராஜன் வந்து அதுக்குள்ள உங்களுடைய மனசு இருக்கு, அதுக்குள்ள உங்களுடைய எண்ணங்கள் மனசுல எழும்புகின்றன, உணர்ச்சிகள் எழும்புகின்றன. இந்த ஸ்தூல உடலை நீங்களாக நினைக்க வைக்கும் ஒரு அகந்தியம் எழுகின்றது, ஒரு பாவம், ஒரு பாவம். எப்ப பாரு ஒரு பாவம், நீங்க லைனா அப்ப சொல்லிட்டு வந்தீங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு வரீங்க, நான் வந்து காத்தால பேசினேன், இன்னைக்கு வரதா இல்லை, சரி நாளைக்கு தான் போகலான்னு இருந்தேன், ஆனால் வந்து கம்பெனியில் வந்து என்னை கொண்டு போய் சில பொருட்களை கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க, சரி அதுக்கோசரம் கிளம்பினேன், சரி வெறும் இடத்தையாவது பார்த்துருவோன்ற ஒரு ஆர்வம். ஸோ பாவம் மாறுது இல்லை, ஏதோ ஒன்று உள்ள வந்து வெளியில் தள்ளுது, ஸ்தூல உடலை வந்து நினைக்க வச்சு போயிடு, போய் பார்த்துரு, இடத்தையாவது பார்த்துக்கோ, இதையாவது பார்த்துக்கோ, எப்படியாவது பாரு, அப்படி இப்படின்னு நினைக்க வைக்குது இல்லை, நினைக்க தூண்டுது இல்லை. ஸோ அந்த நினைக்க தூண்டுற உடலா உங்களை நினைக்க வச்சு தனி மனிதனா நினைக்க வைக்கிறது, அதுலேருந்து ஆரம்பிக்கிறதுங்க பிரிதல். பொறுமா, எங்கேயோ பிரிதல் நடக்கல, க்ஷணத்துக்கு க்ஷணம் வந்து நம்ம பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதுலேருந்து, மெய்ப்பொருள்லேருந்து. ஏன் மெய்ப்பொருள் வந்து அதனுடைய திங்கிங், இது நம்மளுடைய திங்கிங் இல்லை, என்னுடைய எண்ணங்கள் கிடையாது, என்னுடைய உணர்ச்சிகள் கிடையாது, அதனுடைய உணர்ச்சிகள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா முன்னாடி வாழ்ந்த காலத்துல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த காலத்துல இந்த சமுதாயமே, தமிழ் சமுதாயமே எப்படி இருந்தது, நம்பிக்கை மயமாக இருந்தது.
அப்பெல்லாம் ஒன்றும் பெரிய படிப்பு கல்வி கிடையாது, புஸ்தகங்கள் கிடையாது. வீட்டில் பண்ணுற வேலைகளோடையே அந்த பசங்கள்லாம் அப்படியே வளரும்ல, அப்படியே விவசாயம்னு வளரும், அப்படியே நெசவுன்னு வளரும், அப்படியே வேற ஏதானும் மட்பாண்டங்கள் பண்ணுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு வாழ்க்கைக்கு இயந்த கல்வி. அதுக்கு மேலே வந்து இங்கே ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா அதை பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட ஒன்றி போகிறீங்க, அது வந்து சகஜம். இதெல்லாம் வந்து சகஜம், சகஜம் அல்ல. இது நான் சொல்றது எது, பகவானுடைய புஸ்தகத்தை நான் சொல்ல, எந்த கல்வியுமே அந்த கல்வி, அந்த கல்விக்கு பின்னாடி இருக்கிற புத்தி என்ன, அந்த கல்வியெல்லாம் கண்டுபிடிச்ச புத்தியினுடைய இது என்ன, அது மூலமாக இங்க வந்து எதையான அடைய முடியுமா இந்த உலகத்துல, கரெக்டா? அதை கண்டுபிடிச்சவங்க கூட விஞ்ஞான உண்மைகள்லாம் இருக்கு. விஞ்ஞான உண்மைகள் மூலமா என்ன, எனக்கு ஏதான சௌகரியம் கிடைக்குமா அப்படின்றதுதான். ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கப்பட்டது, ராத்திரி பூமி பூரா இருட்டாயிடுது, 12 மணி நேரம் இருட்டா இருக்கேன், அதுக்கு ஏதான சௌகரியம் பண்ண முடியுமா அப்படின்னும் போது அது ஒரு முனைப்பு வந்து எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாததையா கண்டுபிடிச்சாரு, ஏற்கனவே இருந்தது. ஆனா அந்த புத்திக்கு அந்த தருணத்துல அந்த நாட்டம் கொள்ளும் போது அது கிடைச்சது. இது இந்த மாதிரி நிறைய நாட்டங்கள்ல உன்னதமான நாட்டம் வந்து என்னன்னா கடவுளையே நடந்தது. அது இந்திய மண்ணுக்கே வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு இது. எல்லா இடத்துலையும் நீங்க எங்க கேட்டாலும் இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 15 வயசுலேருந்து ஆரம்பிச்சது, எனக்கு 20 வயசுலேருந்து ஆரம்பிச்சது, எனக்கு 22 வயசுலேருந்து ஆரம்பிச்சது, சித்தர் பாடல்கள் ஆரம்பிச்சது, கோவில்கள் ஆரம்பிச்சது, இந்த கோவிலுக்கு இந்த இந்த சுவாமிக்கு பின்னாடி, இந்த சுவாமி விக்கிரகத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன, அதுவும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி வந்து சிங்க் ஆகுது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு, அந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் ஆகம சாஸ்திரம் கற்றுக்கிட்டு புது கோயில் கட்டுறதுக்கு இல்லை, இல்லாட்டி சாமி விக்கிரகம் படைக்கிறதுக்கு இல்லை. அதுவும் என்னுடைய இறைத்தன்மைன்றது, இந்த மனிதன்கிட்ட இருக்கிற இறைத்தன்மை என்ன, அதுவும் எதுவும் எப்படி சிங்க் ஆகுதுன்றதுக்கு தான் வந்து அவன் வந்து வெளியில போனான். இதெல்லாம் மீதியெல்லாம் என்ன, இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் சௌகரியங்களை கூட்டிக்கிட்டே போகுது, இன்னும் போட்டா போட்டியும் ஜாஸ்தியாகுது, கரெக்டா? முதல்ல ஒரு பல்பை கண்டுபிடிச்ச உடனே ஒரு 100 டூப்ளிகேட் ரெடி ஆறாங்க, 100 டூப்ளிகேட் ரெடி ஆகி என்ன பண்றாங்க, அவங்க வந்து அதே பல்பை வந்து வேற வேற விதங்கள்ல மார்க்கெட்ல கொண்டு வந்து பேட்டன்ட் பண்ணி, இந்த பல்புக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன எல்லாமே அங்க பொருள் பற்று, வெளி வழியா போன கண்டுபிடிப்புகள் எல்லாமே திருப்பி வெளியே தான் நம்புது, புரியுதா? வெளியே தான் நம்ப வைக்குது, கரெக்டா? இப்போ என்னுடைய ஆரோக்கியம் வந்து டாக்டர் கிட்ட தான் இருக்குன்னு நான் நம்பினேன்னா எனக்கு உடனே பணம் சேர்க்கணும், இல்லாட்டி அதை பத்திய விஞ்ஞானம் நான் தெரிஞ்சுக்கணும், என் பையனையே டாக்டர் ஆக்கணும், இல்லாட்டி நானே டாக்டருக்கு படிக்கணும், புரியுதா? நம்மளே டாக்டர் ஆகிடுவோம், எதுக்கு, ஒரு உடம்பு மேல வந்து பயத்துக்கு, புரியுதா? இப்படி வந்து வெளிக்கு போற புத்தி வந்து என்ன எவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு சௌகரியங்கள் பண்ணாலும் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சாலும் திருப்பி பயம் தான் ஜாஸ்தி ஆகுது கூட கூட, கரெக்டா? எல்லாத்துலயும் பயம் தான் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா வெளியே ஒன்று இல்லாதது, இதை இந்த பிரபஞ்சத்துல இதுக்கு முன்னாடி ஆன்மீகத்துல சொன்னவர்கள் இல்லை, வெளியினே ஒன்றும் இல்லப்பா, வெளியே இல்லை. எப்படி வெளி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெளின்னு சொல்லப்படுறது இங்க வந்து வெளியா இருக்கிற இந்த பிரபஞ்சம், ஆகாசத்திலிருந்து 5 பூதங்கள் வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு மனம்ன்ற உருவத்துக்கு அகப்படாத, தோற்றத்துக்கு வராத அதே ஆன்ம பொருள் தான் மனமும் கூட, புரியுதா? அதுவே என்ன பண்ணுது, கல்லா இருக்கு. ஒரு 4 வயசுக்கு ஒரு இண்டிவிஜுவலிட்டி வந்த மாதிரி இருக்கிற ஒரு பையனுக்கு அப்படியே வரான், இங்கேயோ ஊரு கழிச்சுட்டு வராங்க, ஊரு கழிச்சுட்டு வந்து அப்படி தனியா போறான், தனியா போய் பாக்குறான், அப்படி இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டி ஒரு 10 அடி 20 அடி தள்ளி ஓடுது தான் பிறந்த இடத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகாசமே இல்லாத, வெளி ஆகாசமே தெரியாத, சூரியனே தெரியாத ஒரு இருட்டான கர்ப்பத்துக்குள்ள இருந்தது மாட்டு கண்ணுக்குட்டியா. விழுந்த உடனே வந்து 5 பூதங்கள் வந்து இங்க தாண்டவம் ஆடுது, உடனே நிக்குது, உடனே துள்ளி குதிச்சு ஓட பாக்குது, புரியுதுங்களா? இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பதிவுகள், அது உள்ள இருக்கும் பொழுதும் பதிவுங்க, வெளியில விழுந்த உடனே 5 பூதங்களோட வெளிச்சத்தோடையும்
அந்த இயற்கையான அந்த புல்வெளியோடையும் மரங்களையும் கலர் கலரா காட்சிகளையும் அதுக்கு எப்படி தெரியுமோ நம்மளுக்கு தெரியாது. புரியுதா? அது கண்ணு வழியா அதோ தெரியுது இல்ல, அது காது வழியா அதோ கேக்குது இல்ல, அது உடம்பு வழியா இருப்பையே தனி இருப்பையே ஃபீல் பண்ணுது இல்ல, அப்ப அது ஒரு கழிப்பு மாதிரி அது நினைச்சுக்குது இல்ல, அந்த கழிப்பு பக்கத்திலேயே பயமும் இருக்குது. புரியுதா? கழிப்பே பயத்துல வருது. இப்படி எல்லா தனிமையும் பெரியதே தவிர சோர்ஸ் வந்து இறைவன் தான். இத வந்து நம்மளுக்கு வந்து அழகா வந்து முடிச்சு கொடுத்தவர் வந்து 1896 பகவான் ரமண மகரிஷி. அதுக்கு முன்னாடி முடிக்கலைங்க. நீங்க எப்பேற்பட்ட மகானை கோட் பண்ணுங்க, அவங்களாம் அடைஞ்சாங்க, அவங்களாம் அடைஞ்சாங்க. ஆனா விஞ்ஞான பூர்வமா மனம்தான் இப்படி வந்து பரிபாகம் அடைஞ்சு பக்குவம் அடைஞ்சு காலக்கிரமத்துல பல பிறவிகள்ல முதிர்ச்சி அடைஞ்சு இப்படி மெருகேறி தன்னைத்தானே நாடும் திறனை பெறுகிறது. அதனுடைய ஃபர்ஸ்ட் இதுதான் இது அப்படின்னு பொருள் வந்து வெளியில இல்ல. ரமண மகரிஷி புஸ்தகம் பூரா நீங்க பாத்தீங்கன்னா வச்சனாமிரதம்னு ஒரு 5 வருஷம் அவரோட பேசினது, 1935-39-40 வரைக்கும் பேசினது பூரா வச்சனாமிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ரெக்கார்ட் அது பூரா நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் என்ன சொல்லுவார்னா, தூக்கத்துல நீ இல்லாம இருந்தியா, எதை கேட்டாலும் வந்து தூக்கத்துல இல்லாம இருந்தியா. ஆமா, தூக்கத்துல இல்லாம இருந்தியா, இப்ப தானே உனக்கு எல்லா பிரச்சனையும். நீ நீ எழுந்து கொண்டவன்றவன் யாரு அதை நீ வந்து சரியா விசாரிக்கல. அது மனம், அதுக்கு என்ன ஷேப் இருக்கு, அது என்னவாக உன்கிட்ட இருக்கு அப்படின்னு பாக்கிறது தானே வந்து நீ கடவுளை தேடுறதா கூட இருக்க முடியும். ஒரு வயசான காலத்துல சாக போற ஒரு மனிதனே வச்சுக்கோங்க, அவரு கிளியரா வந்து ஆஸ்பத்திரியில இருக்காரு. அப்ப வந்து என்ன குண்டலினியா பிராக்டிஸ் பண்ணுவாரு கேக்குறேன். அவர் பக்கத்துல இருக்க போற விஷயம் என்ன, யோகாவை எழுந்து பண்ண போறாரு, அந்த தீட்சை இல்லாம ஞாபகத்துக்கு வரப்போகுது. அவர் உணர்ச்சி மயமா பயத்துல தானே இருக்க போறாரு. அந்த பயத்தை முதல்ல ஆராயணும்ல, யாருக்கு இந்த பயம், யாருக்கு இந்த கடவுளை தேடல், யார் அந்த கடவுள், அதை தேடும் நான் யார், என்கிட்ட இருந்து தானே அரிஜினிட்டாரு. எல்லா கேள்விகளும் எல்லா சந்தேகங்களும் எல்லா குழப்பங்களுக்கும் நான் என்ற மனம் தானே காரணம். அந்த மனமே எங்கேயோ வெளில போய் தேட முடியும். அப்ப வந்து சாகர காலத்துல டெட் பெட்ல இருக்கிறவனுக்கு கூட வந்து அவன் இந்த நாள் வரைக்கும் எந்தெந்த ஆசிரமத்துக்கு எவ்வளவு ஆயிரங்களை வழங்கி என்னென்னலாம் ட்ரைனிங் போனானோ அதுதான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இது சாக போற மனுஷனுக்கு சொல்றேன். சில பேருக்கு ஏதோ ஒரு அகாலமா ஆக்சிடென்ட் கூட ஆகி படுத்துட்டு இருப்பாங்க. படுத்துட்டு இருக்கும்போது அதெல்லாம வந்து ஹெல்ப் பண்ண போகுது. எப்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னவா இருக்க முடியும், ஆன்மீகம்ன்றது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்க முடியும். கரெக்டா? தான் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்க முடியும். தன்னுடைய உணர்ச்சிகள், தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு, தன்னுடைய 3 காலங்களா இருக்கு. நான் வந்து 20 வயசுலேருந்து ட்ரை பண்றேன், நான் வந்து 6 மாசமா கேட்கறேன் சத்சங்கம் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன, காலமா நீ எங்க இருக்க உள்ள, காலமா நீ வந்து ஒரு கட் ஆஃப் டேட் போட்டு 6 மாசமா நான் இறைவனை தேடிட்டு இருக்கேன், 20 வயசுலேருந்து இறைவனை தேடிட்டு இருக்கேன், 40 வருஷமா தேடுறேன், 10 வருஷமா தேடுறேன், 5 வருஷமா தேடுறேன், எனக்குள்ள நான் இது பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் உள்ளுக்குள்ள காலம் இருக்கா அப்படின்னு எல்லாம் அந்த சயின்ஸ் விளக்கப்படணும்ல, நேரடியா விளக்கி அதையும் வந்து இமிடியட்டா வந்து சர்வ சகஜமான ஒரு நிலையா அங்க இருக்கிறத அடையப்பட வேண்டியது எங்கேயோ வெளியில ஆகாசத்துல கிடையாது, ஏதோ ஒரு கோவில்ல போய் நம்ம உடம்ப விடுறது கிடையாது. அந்த காலத்துல என்ன நம்பிக்கை இருந்தது, காசியில போய் உடம்ப உயிரை விட்டா மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். இப்ப கூட கும்பமேளாக்கெல்லாம் 600,000 மக்கள் போறாங்க. ஏன் போறாங்க, அங்க போய் உயிர் போச்சுன்னா கூட பரவாயில்ல, அங்க முண்டி அடிச்சுக்கிட்டு போறாங்க. அப்படின்னா என்ன, இப்போ இந்த நாள் வரைக்கும் நடந்த ஆன்மீகம் என்ன பண்ணிடுச்சு, எல்லாரையும் உடம்பா நினைக்க வச்சிடுச்சு, என்னுடைய இந்த உயிரை பாதுகாத்துக்கோ, இதுதான் வந்து இது படத்து மூலமா பாதுகாத்துக்கோ, அப்புறம் விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் அந்த அந்த சைடு விஞ்ஞானம் போட்டு பயமுறுத்துது. புரியுதுங்களா? நீ இதை வச்சுட்டாதான் உனக்கு நல்லது. புரியுதா? ஒரு பிபி மிஷினை வச்சுக்கோ, ஒரு சுகர் மிஷினை ஒன்று வச்சுக்கோ, இந்த மாத்திரையை வச்சுக்கோ, இந்த ஸ்ட்ரிப்பை வச்சுக்கோ அப்படின்னு அந்த உடல் உயிரை இன்னும் பயத்தை கூட்டுபவைகளாக இருக்கின்றன. புரியுதா? பயம் கூட இருந்துட்டே இருக்கு, அதுக்கு நடுவில் நெருக்கி அடிச்சுக்கிட்டு என்னமோ ஆன்மீகம். புரியுதா? அப்படி எப்படி இருக்க முடியும் ஆன்மீகம், சகஜமா எல்லாம் இருக்கணும்.
ரொம்ப சர்வசகஜமா, சர்வசகஜமான நிலை ஒரே நிலை தான் இந்த பிரபஞ்சத்துல. எங்க தேடினாலும் அது நீங்க வடதுருவம் தென் துருவத்துல கூட போய் செட்டில் ஆறீங்க வச்சுங்க, இல்லாட்டி மார்ஸ்லயே கூட போய் செட்டில் ஆறீங்க வச்சுங்க, அங்க போய் தூங்கணும்ல, மார்ஸுக்கு போனா கூட தூங்கணும்ல, அந்த இடத்துல பொச்சுன் இருக்குப்பா. நீ இல்லாத இடத்துல இறைவன் இருக்கான், நீ தான் இடையூறு. அந்த நீனு சொல்லப்படுற நான விசாரிக்க வேண்டியதுதான் தலையாய கடமை ஒவ்வொருத்தருடைய. இந்த உயிர், உயிருக்கு பயம் தான் அல்டிமேட்டுங்க, உயிர் பயம் தான் அல்டிமேட். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளம் தாய் என்ன எதிர்பார்க்கிறா, எதுக்கு கொண்டு போய் 2 வயசு குழந்தைய தன்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் ஒரு பிளேஸ்குள்ளேயே போய் போடுறா? அவ என்ன நினைக்கிறா, அதுக்கு வந்து இப்போத்துலேருந்தே இந்த உலகத்துல அதுக்கு போட்டி போட வச்சு, அது போட்டி போடுற திறமையை இப்பவே கொண்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் போட்டி போடுறவன் யாரு அப்படின்னு யாரும் பார்க்க வைக்கல, புரியுதுங்களா? அதை பார்க்க வச்சவர் வந்து ரமண மகரிஷி. 1896 அப்புறம் தான் இது நடந்தது. அவர் என்னைக்கு உணர்ந்தாரோ அன்னைக்கே வந்து எல்லா பிரபஞ்சத்தினுடைய ஆணி வேரா இருக்கிற இந்த உயிரை பத்திய ரகசியம், பிரபஞ்சத்தை பத்திய ரகசியம். உங்க உயிரை தவிர்த்து பிரபஞ்சத்துக்கு ஒரு ரகசியமே இல்லை, பொறுமா. உங்க ரகசியத்துல பிரபஞ்சத்தினோட ரகசியம் இருக்கு. இந்த சூரியனா காலங்காத்தால 6 மணிக்கு சூரியோதயம், இன்னைக்கு அஸ்தமனம் 6:30 மணிக்கு அப்படின்னு சொல்லப்படுற பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை பௌதீக விஞ்ஞான உண்மைகள் எல்லாமுமே நீங்கன்னு சொல்லப்படுற இந்த 5 கோஷங்கள், புரியுதுங்களா? அதுல வெளியில தோல் போட்டு மூடி இருக்கிறது வந்து அன்னமய கோஷம். அதை வந்து நம்ம நானு நானும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த நானு நானுன்னு அன்னமய கோஷத்துக்கு தள்ளினவங்களே வழி தெரியாம ஆன்மீக வழி காமிச்சவங்க, பொறுமா. நம்மள உடம்பா மாத்தி கூட்டத்துல நெருக்கடியில மாட்ட வச்சு, புரியுதா? ஆன்மீகத்தை கூட கூட்டமான கூட்டத்துல போய் நம்ம இது பண்ணணும், புரியுதுங்களா? அந்த இடத்த போய் தொட்டுணும். ஒரே ஒரு ஜனவரி 1st திருப்பதி கோவில்ல அத்தனை உலகமாக கூட்டம் வந்துடும். சாதாரண நாட்கள்ல 1 லட்சம் எதிர்பார்க்கறாங்கன்னா 5 லட்சம் எதிர்பார்ப்பாங்க. எப்படி பார்க்க முடியும்? நெருக்கடி வந்து தானே தெரியும். அதுக்கேற்ற பயமும் கூட இருந்துகிட்டே இருக்கும்ல. ஒவ்வொருத்தருக்கும் அதே பயம் தான், கரெக்டா? எனக்கு தரிசனம் கிடைச்சிருமா, பணமே இல்லாம கியூல 72 மணி நேரமா ஒருத்தன் நின்றுன்னு அன்னைக்கு வந்து சேருவான், கரெக்டா? அந்த கூண்டை திறந்து விட்டு அங்க தொடுவதுல என்னவோ இருக்கு அப்படின்னா ஆன்மீகத்தை ஃபர்ஸ்ட் நீ தொடுபவனாக உன்னை மாத்தினது, கரெக்டா? எதிரிட்டு காண்பவனாக உன்னை மாத்தினது, எதிரிட்டு ஏதோ புனிதம் பெறுபவனாக உன்னை காலத்துல மாத்துறது, இதெல்லாம் வந்து பண்ணதே வந்து அறியாமை அப்படின்னு முதல்ல உடைச்சு. சாதகம் கூட உடம்புல பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, பண்ற நீயே யார், அதுதான் சாதகமே. அதுக்கும் விட வந்து இது மாதிரி கிடையாது. ஒரு நீங்க குண்டலினி பண்ணணும்னா 6 ஆதார சக்கரங்கள் எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணணும், புரியுதுங்களா? சித்தர் பாடல்கள் நீங்க படிச்சீங்கன்னா கூட அவர் அந்த காலத்துல அந்த இது லைட்டை கண்டுபிடிக்க முடியாத காலத்துல, மின்சாரத்தை கண்டுபிடிக்காத காலத்துல அவர் குகைக்குள்ளையும் இதுக்குள்ளயும் காடுகள்லையும் சுத்தி தெரிஞ்சவர் வந்து உள்பொருட்களை பத்தி நேரம் எழுதியிருக்காரு. அது அந்த காலத்துக்கு இது, இந்த காலத்துக்கு வந்து மொபைல்ல நீங்க அமெரிக்காவோட பேசலாம் எப்ப வேணாலும். இப்ப நீங்களே சொன்னீங்க உங்க உறவுல ஒருத்தர் வந்து சவுதியில இருக்காரு, நேரம் எப்ப வேணா பேசலாம், கரெக்டா? டப்பு டப்பு நேரம் பிசிக்கல் டைம்லயே மீட் பண்ணலாம். ஆமா, இதுல தெரிய போறாரு, வீடியோல தெரிய போறாரு, இந்த உதவி வேணும்னா இந்த உதவியை பண்ண போறாரு, நீங்க அவருக்கு இந்த உதவி பண்ணணும்னா இந்த உதவி பண்ண போறீங்க. இப்படி பரஸ்பரம் எல்லா விஞ்ஞான உண்மைகள்லாம் வந்துடுச்சு. இன்னும் என்ன இங்க மர்மம் இருக்கு, புரியுதா? இதுக்கு மேல என்ன மர்மம் இருக்க முடியும்? அந்த மர்மத்துக்கு எப்படி நீ வந்து சிங்கமா வந்து பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு ஆசிரமம் இப்ப கட்டி உனக்கு மொத்தம் இது இந்த கோர்ஸ் இந்த லெவல்ல நீ இருக்க, எந்த லெவலு? எல்லாருக்கும் ஒரே லெவல் தான், எல்லாருக்கும் ஒரே ஊடகம் தான், எல்லாருக்கும் எண்ணங்கள் தான் ஊடகம், கரெக்டா? எல்லாருக்கும் உணர்ச்சிகள் தான் ஊடகம். அவன் என்ன ஒரு தனியா ஏதாவது ஒரு இவனா வந்தவன், உன்னை தேடிக்கிட்டு வந்தவன். ஸோ இங்க தனியா சொல்லி கொடுக்கறது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பொதுவில் விரிக்கப்படணும். விஞ்ஞான உண்மைகள் பொதுவில் இருக்குல்ல, ஒரு எலக்ட்ரிசிட்டி எப்படி ஒர்க் பண்றதுன்றது விஞ்ஞான உண்மைகள் அன்னைக்கு கண்டுபிடிச்சோன்னே அதை போட்டாச்சு இல்ல உலகத்துக்கு. அதுலேருந்து இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் சிப்பு வரைக்கும் கரண்டை கொண்டு வராங்க.
எங்கேயோ இருக்கிற மார்ஸில் போயிட்டு இருக்கிற லேண்ட் ரோவர் ரோபோட்டுக்கு அந்த சோலார் பேனல்ஸ் இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, எந்த கனெக்ஷனும் இல்லை, ஒயர் கனெக்ஷன் இல்லை, ஒயர்லெஸ் தான். பட் ஒயர்லெஸ்ல கூட எவ்வளோ மில்லியன் மைல்ஸ், அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பர்டிகுலர் பிரதேசத்தில், அதுவும் பூமியை போல எத்தனையோ மடங்குது பெருசு, அந்த இடத்துல அந்த சோலார் பேனல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுன்னா எவ்வளோ துல்லியமான சயின்ஸ் அங்கே இருக்கு. அதை விட துல்லியமான சயின்ஸை ஓப்பன் பண்ணி நல்ல ஓப்பனை வச்சவர் வந்து 1896 ரமண மகரிஷி. அதை இன்னி வரைக்கும் சொல்வார் இல்லை. ஆக நம்ம என்ன சொல்றோம், எங்கேயும் இல்லைப்பா, அந்நியமாவே இல்லை, எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. வெளியில ஆன்மீகம் கிடையாது, வெளியில லௌகீகம் இருக்கு, புரியுதா? அந்த லௌகீகத்தை கூட நீ ஆன்மீகத்துல, ஆன்மீகம் சொல்லப்படுற உண்மையான நான் என்ன நீ பார்த்துட்டேன்னா, அந்த உண்மையான நானுக்கு நீ எங்கேயோ போயிருச்சு, காடு மலை ஏறி இறங்க வேண்டாம். ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்துல உன்னுடைய தனித்த எண்ணங்கள் அற்ற, தனித்த உணர்ச்சிகள் அற்ற, தனித்த எதுவுமே அற்ற ஒரு பொது விருப்பு பேரிருப்பு, அங்க ஒரு உணர்வு மையம் இருக்கு. அது காலத்தால் உண்டாக்கப்பட்டது இல்லை, மனம்ன்றது காலத்தால் தன்னையும் வெளிக்கொண்டு வருகிறது, புரியுதா? ஒரு குழந்தை, ஒரு குழந்தை வந்து பிறக்குது, ஒரு டேட்டில் பிறக்குது இந்த பூமியில, அப்படின்னா ஸ்தூல வடிவம் அந்த டேட்டில் பிறக்குது, ஆனால் அது கன்சீவான நாள்லேருந்து சைக்கலாஜிக்கல் டைமாக உள்ளட்டிக்கு ஆகிட்டு இருக்கு அதுகிட்ட, போருமா? ஒரு செல்லு, ஒரு விந்துவும் ஒரு கருமுட்டையும் கருவாக உருவாகிற அந்த தருணத்திலேருந்து அங்கே மனமும் வந்து டைம் டிக் ஆரம்பிக்குது, புரியுதுங்க? காலமும் உருவாகுது. ஏன்னா எல்லாம் எந்த ஒரு செல்லுக்குள்ளையும் கம்ப்ளீட்டா இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை பதிவுகளும் அங்க இருக்கு. அதனால இங்க புத்தகங்கள்ல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வெளிச்சென்று எது கேட்பதிலையும் பிரயோஜனம் இல்லை. யார் அடைஞ்சவங்கன்னு நான் நேரா சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து வெளி செல்லுதில், வெளியில் போய் என்னுடைய ஆன்மீகத்துக்கு, என்னுடைய ஆன்மீகம் அங்கே ஆரம்பிக்கிறது, அந்த புஸ்தகத்தில் ஆரம்பிக்கிறது, இல்லாட்டி அந்த தலத்தில் ஆரம்பிக்கிறது, இந்த ஆசிரமத்தில் ஆரம்பிக்குது, இந்த குரு சொல்கிற உபதேசங்கள் தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ போகிற தெரியுமா? அந்த போகிறத நீ கம்ப்ளீட்டாக நீ நிறுத்தி வெறுமை நிறுத்துறது, புரியுதா? உனக்கு வந்து அந்த அர்ஜி வரும்பொழுது எங்கிட்ட இல்லாமல் எப்படியா அங்கே இருக்க முடியும், அந்த நம்பிக்கையை நீ திருப்பி கொண்டு வந்தேனால 25% ஆன்மீகம் உங்ககிட்ட சக்சீடட், புரியுதா? 25% ஆல்ரெடி நீங்க உள்ள வந்தாச்சு, மொத்தம் 100% இருக்கு வச்சுங்க. இன்னைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம ஆன்ம ஞானம் அடையிறோம், இல்லாட்டி உண்மையா என்ன கடவுள் இருக்காரு அதை உணர்றோம். அந்த உணர்றதுல 25% நீங்க ஃபர்ஸ்ட் வெளியில கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட அந்த புத்தி வளர்க்கப்பட்டு பழக்கப்பட்டு உங்கள் குடும்பங்களில் எல்லா இடத்துலையும் ஓயாமல் பேசப்பட்டு உலகத்துலலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டு ஏதானு ஒன்று நடந்ததுன்னா டெஃபினட்டாக அங்கே கிடையாது, என்னிடம் இல்லாமல் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் நீ நின்றேன்னா 25% நீ ஆரம்பிச்சிட்ட, ஆன்மீகம் முடிஞ்சாச்சு. அடுத்த 25% என்ன, உள்ளே உள்ளே திரும்பின நீ உன்கிட்ட எண்ணங்கள் எழுந்துக்கிற இடத்துல நீ நிற்க ஆரம்பிக்கிற, உணர்ச்சிகள் எழும்புற இடத்துல நிற்க ஆரம்பிக்கிற, பொறுமை காக்கிறாய், ஓயாத பொறுமை காக்கிறாய், புரியுதுங்களா? என்ன என்ன வரட்டும், என்ன வேணா வரட்டும், நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன், வாயால பேச மாட்டேன், புரியுதா? இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ண மாட்டேன், எனக்கு வர எண்ணம் அது எனக்குன்னே என்னவோ வருது, எனக்குன்றது நானே கரெக்டா, அந்த நானே தான் என்னுடைய உணர்ச்சி வந்து ஏதோ எண்ணமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த எண்ணுபவன் பின்னாடி நான் வெறுமனே நிக்கிறேன், பொறுமை காத்து நிக்கிறேன். இந்த வாழ்க்கையே எனக்கு சப்போஸ் 100 வயசு போட்டிருக்கு வச்சுங்க, அந்த 100 வயசும் கூட நான் இந்த எண்ணங்களோட கூட நின்று இந்த எண்ணுபவன் பின்னாடியே நான் நிக்கிறேன். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உணர்ச்சிகளோட நிக்கிறேன், நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்றத அதுவே காமிச்சிடும். நீங்க உள்ள போறீங்கல்ல அந்த டிராவல், ஃபர்ஸ்ட் வெளியில போறத நிறுத்திட்டீங்க, எனக்கு வெளியில கிடையாதுவா, இந்த ஆன்மீகம் மாத்திரம் எவனாலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, அது உணரப்பட வேண்டிய விஷயம், அது காணப்பட வேண்டிய விஷயம் இல்லை, கேட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை, பதித்து கொள்ளப்பட வேண்டிய புத்தி மூலமாக கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமே இல்லை. வருமா தூக்கத்தை என்ன கத்துக்கிறீங்களா உட்காந்து? சர்வ சகஜமா குழந்தை கருவா இருக்கும் பொழுதே அங்க தூங்கிக்கிட்டே தான் இருக்கு,
இன்னும் புலன்கள் கூட உருவாகல. அந்த கருவான அந்த செல் குவியல் இருக்கு இல்லையா, அதுதானே அந்த சதப்பிண்டமா அந்த உயிரோட்டமா இருக்கு. அந்த உயிரோட்டத்துக்குள்ள எல்லாம் உள்ளுக்குள்ள அந்த உயிர்ப்பு வந்து அந்த ஸ்பார்க்கு தான் வந்து உண்மையான உயிர். உள்ளுக்குள்ள அந்த சதப்பிண்டத்தை துடிக்க வைக்கிற அந்த ஸ்பார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான உயிர். ஒரு புல்லு நம்ம முன்னாடி நம்ம பார்க்குறோம், அந்த புல்லு பச்சை பசேர்னு காற்றுல ஆடிக்கிட்டு இருக்குன்னா அந்த பச்சை பசேர் தன்மைக்குள்ள ஒளிந்திருக்கிற அந்த ஜோதி, அந்த ஒளிவடிவான அறிவு வருமா, அதை ஓயாமல் தூண்டி தூண்டி அந்த புல்லாக இருக்க வைத்து கொண்டிருக்கும் அந்த அறிவு. அப்புறம் இந்த வெட்ட வெளியே ஆகாசமாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஆகாசம் பூரா அறிவுமயம் நிரம்பி இருக்கு, ஆனால் அதுக்கு வடிவம் கிடையாது வருமா. அந்த வெட்ட வெளியே ஆகாசம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சக்தி கிடையாது, ஏன்னா நம்ம எண்ணங்கள் வழியா பார்க்கிறோம். ஸோ தோன்றின அஞ்சு புலன் விஷயங்கள்லையும் அந்த ஜோதி இருந்துகிட்டு இருக்கு, வெளியிலையும் உள்ளையும் நாம இருக்கிற நான்ல எண்ணங்களா இருந்தாலும் சரி, உணர்ச்சிகளா இருந்தாலும் சரி, புத்தியில கவனங்களினுடைய ஓயாத ஆட்டங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் இருப்பது மையத்துல ஒரு 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 அறிவு ஜோதி ஒன்று இருந்துகிட்டு இருக்கு, அறிவு ஒளி இருந்துகிட்டு இருக்கு. அந்த அறிவு ஒளி தான் பரம்பொருள், அதுதான் மேலான பொருள், அதை நோக்கிய பயணம். இப்போ முதல் 25% நீங்க வெளியில போறதை நிறுத்தின உடனேயே நடக்க ஆரம்பிச்சிடுது புரியுதுங்களா. இப்போ அடுத்த 25% உள்ள நீங்க நிக்கிறீங்க, நீங்க எங்க நிக்கிறீங்க, உங்க மனத்தோட இருங்க, மனத்தை விட்டு திருப்பி வந்து வெளியில போற புத்தி வந்தா கூட அங்க இல்லப்பா, அதை நம்பு நீ ஃபர்ஸ்ட். உன்கிட்ட இல்லாமல் இங்க எதுவுமே இருக்காது, இறைவன் கூட உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நம்பு, நம்ப ஆரம்பி, இல்ல நம்பிக்கை மயமா வாழ ஆரம்பி. இது நாள் வரைக்கும் என்ன, இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்ந்த இது என்ன, உணர்ச்சி மயமாக வாழ்ந்தோம். எண்ணங்கள் எண்ணங்கள் எல்லாம், அதாவது ஏதானும் வந்து டிவியில ஏதானும் காட்சியா பார்த்துட்டா அது உண்மைன்னு நம்புவோம், அப்புறம் செய்தித்தாள்கள்ல போட்டோவோட கீழே வந்து டெக்ஸ்ட் ஓடிச்சுன்னா உண்மைன்னு நம்புவோம், கரெக்டா. நிறைய பேருனுடைய புஸ்தகங்கள் அவங்களுடைய எல்லாம் என்ன, அவங்களுடைய மனத்தினுடைய புத்தியினுடைய அலசல்கள் எல்லாமுமே, எல்லா ஆன்மீக புத்தகங்கள் கூட உலகத்துல உண்மையான ஆன்மீகத்தை வர விடாம பண்ணதே ஆன்மீக புத்தகங்கள் வருமா, ஏன் என்ன அந்நியமா இருக்கு, அதுக்குள்ள ஸ்பார்க் இல்ல, படிக்கிற உன்கிட்ட இருக்கு, யாரோ ஒருத்தன் படிக்கிறான்ல அந்த லைன்லாம் அப்படி படிக்கிறான்ல, அவன்கிட்ட இருக்கிற நாட்டத்துக்குள்ள அந்த மையமா அந்த ஜோதி இருக்கு, அறிவு ஜோதி இருக்கு. அதை நீங்க எப்படி அந்த வெளியில இருக்கிற எழுத்துல போய் பிடிப்பீங்க புரியுதா. ஸோ இங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நிந்த உடனே ஒருத்தனுக்கு பெரிய ஆசுவாசம் கிடைக்கிறது, 25% சக்சஸ், அவன் 25% உள்ள வந்துட்டான் புரியுதுங்களா. எவ்வளவோ கோடி மைல்கள்னா அந்த கோடி மைல்கள்ல 25% மைல்களை வெளியில போறத நிறுத்தின உடனே வந்துட்டான், அடுத்த 25% உள்ளுக்குள்ள ஒயாம நிற்றல், திரும்பி பார்த்தல் புரியுதா, நின்ற இடத்துல திரும்பி பார்த்தல் உள்பக்கமாக, உள்பக்கமாக புரியுதா, அதுதான் அதுதான் உள்ளு, அந்த உள்ளு உள்ளு அந்த உள்ளேயே கடக்கிறது தான் வந்து உண்மையான ஆன்மீகம் புரியுதா. அதாவது என்ன, உள்ளு யாரு, இப்போ நான் தான் கரெக்டா, நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அவைகளை கடந்தால் திருப்பி எங்கேயோ போய் விட இல்லை, விட ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல ஒட்டிட்டோம், என்ன ஒட்டிட்டோம், ஆழ்ந்த வரக்கத்துல இந்த குரூப்பே இல்லை, உண்மையான ஆன்மீகம் அங்க இருக்கு, உண்மையான ஆன்ம பொருள் எல்லாமுமே புல்லு பூண்டுலேருந்து நாம் கூட பொறுமா, உயிர் திருப்பவர்களா இருக்கட்டும், உயிர் இல்லாத எங்கேயோ இறந்து போனவர்களா இருக்கட்டும், பிறக்க போகிறவர்களாகவும் இருக்கட்டும் புரியுதா. இப்போ உங்களுக்கு தெரியாது உங்களுடைய ஒரு கொள்ளு பேரன் எப்ப பிறப்பான், உங்களுடைய பேரனுக்கு கல்யாணம் ஆகி உங்களுடைய பேத்தி கல்யாணம் ஆகி அவளுக்கு பிறந்துக்கிற பையன் யாரு என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது புரியுதா. உங்க பேரனுக்கோ பேத்திக்கோ யார் வாய்க்க போறாங்க மாப்பிள்ளன்றது கூட உங்களுக்கு தெரியாது, எல்லாம் எங்க இருக்கு, எல்லா மெசேஜஸ் எல்லா இடத்துலையும், நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டதும் மெசேஜஸ் உடம்புக்கு உடம்பா இருக்கிற அஞ்சு கோஷங்களா இருக்கிற மனோமய கோஷம் பிராணமய கோஷம் எல்லாமுமே மெசேஜஸ் எல்லாமே பதிவுகள், இங்க உண்மை இல்லை. அதனாலதான் உள்ள கடைன்றதுதான் தமிழ்நாட்டினுடைய அற்புதமான ஒரு சொல், இந்த சொல் வந்து உலகத்துல எங்கேயுமே பயன்படுத்தப்படல, இங்கிலீஷ்ல சொன்னா காடுன்னு சொல்லுவாங்க, வேற எங்கேயா சொன்னா தேவருன்னுவாங்க, ஒரு ஒரு லாங்குவேஜ்ல இன்னொரு லாங்குவேஜ்ல வேணும்னு சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்களே தவிர தமிழ்ல வந்த அற்புதமான அந்த வார்த்தை வந்து ஒரே உபதேசம் இதுதான். இதை வந்து ஒருத்தர் வந்து பல பேர் அவர்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு செய்யுள்ள சொல்லியிருக்கார், நேர கடவுள்னா என்ன அப்படின்றத பகவான் ரமண மகர்ஷி சொல்லியிருக்கார், அந்த செய்யுள்ள பாத்துருவோம் சரிங்களா.
உள்ளது நாற்பதுல பாட்டு வந்து 20ங்க. உள்ளது 40 பகவானுடைய புத்தகம். இதை எப்போ வாங்கி வச்சுங்க, இது ஒன்று போகிறோங்க, இது ஒரு புஸ்தகம் போகிறோம். ரமண 108ன்னு பேர் இருக்கு பாருங்களா, ஸ்ரீ ரமண 108 அவரே எழுதி இது பண்ணது. சரி, இப்போ ஏற்பட்ட உண்மைகளை அவர் கொடுத்தவர் வந்து அவரால் கொடுக்குற அளவுக்கு தான் தெம்பு இருந்தது, புரியுதுங்களா? அதை வந்து விவரித்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து வந்து என்ன உள்ள இருக்கு, சயின்ஸ் 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 சயின்ஸ். ஏன்னா அவரும் சயின்ஸ் தான் கொடுத்துருக்காரு, நானும் சயின்ஸாக தான் உணர்ந்திருக்கேன். எல்லாத்தையும் நேரடியாக நான் பார்த்துட்டுருக்கிறத தான் நான் ஓயாமல் மிஸ் பண்ணிடக்கூடாது. யாரும் எதுவும் இங்கே விட்டுடக்கூடாது, கோட்டை விட்டுறக்கூடாது, எங்கேயும் ஒரு தெளிவு இல்லாமல் இந்த ஆன்மீகம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அவர் எழுதி கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து அவரோட ஃபார்முலாலாம் கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணுறேன், ஃபார்முலாலாம் டீகோட் பண்ணி நம்மளுடைய இன்றைய விஞ்ஞான உண்மைகள் என்ன இருக்குது அது அதெல்லாம் கூட ரொம்ப தூரத்தில் நிற்குது, அதால் என்றைக்குமே உணர முடியாது. சப்போஸ் 2 கோடி வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இதே பூமிக்கு அன்றைக்கும் நம்ம பிறக்கிறோம் வச்சுங்க, ஏதோ ஒரு உடலில் பிறக்கிறோம் வச்சுங்க, அன்றைக்கி வந்து என்ன விதமாக இருக்கு போகுது ஆன்மீகம், புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து வெளியில தான் அனுப்புது, எழுந்துண்டவனை வெளியில தான் தேட வைக்குது, வெளிப்பொருட்களை பற்றி தான் பேச போகுது, புரியுதுங்களா? அன்னைக்கு வந்து நம்ம பிறக்கிறோம் வச்சுங்க, இதே பூமியில 2 கோடி வருஷம் கழிச்சு ஒருவேளை மார்ஸில் உட்காந்துட்டு இருப்போம், புரியுதுங்களா? அங்கே ஏதாவது ஒரு ஸ்பேஸ் சூட்டிலேயே நம்மளை உடனே இது பண்ணி அப்படிதான். அப்போ 3 நிலைகள் இருக்கணும், எது விழிப்பு நிலை இருக்கும், கனவு நிலை இருக்கும், உறக்க நிலை இருக்கும், பிறப்பு இருக்கும். பிறப்பு இருந்தனால இறப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஸோ ரெண்டும் இன்செப்பரபிள், எல்லாம் நடக்கிறது மனத்துல, சூக்ஷ்மமான சாஃப்ட்வேர்ல நடக்கிறது. எங்க ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற மனத்துல ஆன்ம பொருளையும் நடத்தி வைக்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு போக வேண்டிய விஷயத்த இன்னும் 2 கோடி வருஷம் ஆனா கூட எந்த விஞ்ஞானமும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கே வந்து எந்த விஞ்ஞானமும் உங்களுடைய எண்ணம் என்னன்னு சொல்லல. அப்பேற்பட்ட ஒரு பெரிய இந்த உலகத்துக்கே இவர மாதிரி இனிமே வராது, இவர் அப்பேற்பட்ட அரசனா இருந்தார், இவர் சாக போற அந்த தருணத்துல அதாவது எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க வச்சுங்க, இன்றைய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ், ஐயா அவருடைய என்ன அப்படியே இந்த ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சு அப்படியே கிரகிச்சு வாங்கி மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் நல்லது ரிலீவ் பண்ணோம், அப்பேற்பட்ட இவர் அவர் அவர்கிட்ட இருந்து வாங்குங்கன்னா அவருடைய எண்ணத்தை கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டா? அது நடக்கிறது வேற ஏரியா. வாழ்ந்துட்டு இருக்கும்போதே, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அந்த ஏரியாவை கண்டுபிடிக்க முடியாது, ஆமா அவங்க தான் உள்ள நிக்கணும். அதனால தான் ஆன்மீகம் தேடறவன் வந்து நான் என்ன சொன்னேன், 25% ஆல்ரெடி அவன் ஜெயிச்சுடுறான் ஃபர்ஸ்ட். வெளியில போகாம இருந்தா, வெளியில போய் என்ன உன் புத்தி கிட்டு போயிடும். இங்க அப்பழுக்கற்றதா இருக்க வேண்டியது உங்க புத்தி, உங்க மனம், புரியுதா? கண்ட குப்பையை அங்க போடக்கூடாது, எல்லா இடத்துலயும் குப்பைங்க, ஜங்க். வெளியை பத்தி தான் பேசுவாங்க, இல்லாட்டி பேச சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நான் பத்தி பேசுங்க, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், ஆன்மீகமே வேண்டாம். நான் உங்ககிட்ட இருந்து எந்த பிரசாதமும் வாங்கிக்க போறதில்லை, எந்த தீட்சையும் வாங்கிக்க போறதில்லை, எந்த மந்திரமும் வேண்டாம், எந்த உடம்புக்கு உண்டான பிராணாயமம் வேண்டாம். பிராணாயமா யோகா மீதி ஜாகிங் போறது உடம்பை பார்த்துக்கிறதெல்லாம் உங்களுடைய அஃபேர், அது அதை வந்து யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உள் விஷயம் சொன்னா, என்னுடைய உள் விஷயம் பொதுவா இருக்கிற உள் விஷயமான நானை பத்தி பேசு, அப்படி இருந்தா போங்க, நான் போக வேண்டாம்னு சொல்ல, எங்க வேணா போங்க, யார்கிட்ட வேணா கேளுங்க, ஆனா அவங்க இதை பத்தி தான் பேசணும், உணர்ச்சிகளை பத்தி பேசணும், எண்ணங்களை பத்தி பேசணும். ஏன்னா ஒரு தனி மனிதன்றவன் அதுதான், அங்கிருந்து தான் அவன் இருக்கான், அங்கதான் வாழறான், அங்கதான் சாக போறான். அவைகள் இல்லாமல் சாவதை அவன் கண்டு பயந்து நடுங்குகிறான், புரியுதா? என்னுடைய நான்கள் எல்லாம் போக போகுது, அதுதான் எல்லாருடைய பயமும், அதுவே என்ன அப்படின்னா கடவுள்ன்றவர் யாரு? இதுக்கெல்லாம் விட நேர தெரியணும்ல. அதனாலதான் என்ன சொல்றேன், அப்படி சொல்றவங்க கிட்ட போங்க, அப்படி சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லை, சொல்லுவது இல்லை. இன்னி தேதி வரைக்கும் உண்மை என்ன, 1896 வந்து கொடுத்துட்டு போனாரு,
1950 வரைக்கும் இருந்து வாழ்ந்து பேச முடியாத அளவுக்கு, சக்தி இல்லாத அளவுக்கு சீல்களாக சூத்திரங்களாக அங்க நடப்பது என்ன அப்படின்னு இந்த உலகத்துல சொன்னவங்க யாரும் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போற சீல்லாம் கூட அதுதாங்க. அப்படியே இந்த உள்ளது நாற்பது மொத்தம் இல்ல, மொத்த ரமண மகரிஷிய அவர் எழுதினத தினம் தினம் நான் சசங்கம் எடுத்தேன்னா கூட என் ஆயுள் பூரா சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரகசியங்களும் இதுவும் இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டியதே அவ்வளோ இருக்கு. அது அதில் அப்படி நின்றாலே போகிறோம். அப்புறம் சாதகம் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம் என்ன, தூக்கம் போல சும்மா இருக்கணும், அது ஓயாமவே இருக்கணும், 24 மணி நேரம் இருக்கணும், 24 மணி நேரம் எந்த எண்ணம் வந்தாலும் சரி, யாரை பற்றி வந்தாலும் சரி, அந்த எண்ணுபவனுக்கு பின்னாடி என்னமோ யாரையோ பற்றி இவ்வளோ பேசின்னு இருக்கே, உள்ள நினைச்சுட்டு இருக்கியே அப்படின்னு பார்க்கணும், அவ்வளோதான். அது கூட கமெண்ட்லெஸ்ஸாவே புரியுதா, அது நினைச்சிருந்தா கூட அந்த புத்தி போற போக்க பார்க்கணும், அந்த எண்ண ஓட்டம் போற பார்க்கணும், போக்க பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், உணர்ச்சி போற போக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால நில தடுமாறதெல்லாம் பார்க்கணும். ஒரு உணர்ச்சியில நம்ம நில தடுமாறினோம்னா எண்ணங்கள் நிறைய வரப்போகுது, பயம் நிறைய வரப்போகுது, கரெக்டா இல்லையா? நம்மளே நம்ம வருந்துவோம், திருப்பி வருந்துபவனை பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் ஆட்டம் வந்து வெளியில போகக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, 50% வந்து ஆன்மீகத்துக்கு வந்தாச்சுங்க, மீதி 50% வந்து அதுதான் பண்ணணும். குரு சந்நிதியும் சத்சங்கம் வந்து இந்த 50%ல வந்து நீங்க சத்சங்கம் கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களால வர முடியாட்டி கூட பரவாயில்ல, ஆனா அந்த 50% அந்த சத்சங்க பலமே என்ன பண்ணும், உங்களால வர முடியாம தெம்பு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், பலவிதமான வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம் தூரத்துல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சச்சங்கங்கள் வந்துகிட்டே இருக்க போது அதை கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த 50% அது வந்து கரைக்கும், அந்த பொய்களை கரைக்கும். இந்த 50% உள்ள வரீங்க, 25% உள்ள வரீங்கன்னு சொல்றதெல்லாம் என்ன, பொய் நான்களை வந்து தகர்த்து எரிக்கிறீங்க, தகர்க்கறீங்க, புரியுதா? அப்ரூட் பண்றீங்க, வேரோட களைறீங்க மனத்தைய, இதனால ஒன்றும் ஆயிடாது. என்ன அந்த பொருளாவே மாறுறீங்கன்னா அது என்ன, இது ராஜாவாகவே மாறுறீங்க, சர்வ பவர்ஸும் அதுக்குள்ள இருக்கு, சரிதான். அதுதான் இந்த செய்யுளை பார்த்துருவோம். 20வது செய்யுள் உள்ளது 40. காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மனோமயமாம் காட்சிதனை, காணுமவன் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுளன்றீலதால். அதாவது இங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றவன் எல்லார்கிட்டையும் சதா இருந்துகிட்டே இருக்கு, கரெக்டா? நம்ம உள்ளுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எதையாவது வந்து டிவிக்கு எதிர்க்க உட்காராம வெளிலேருந்து கேட்டிருந்தீங்கன்னா கூட அந்த கேட்டல் கூட வந்து உள் மூலமாக காணுதல், கரெக்டா? ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்க வச்சு, ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டினியூஸா பாக்குறவர் நீங்க, ஆனா அந்த சமயத்துல ஏதோ வேலை வந்து பக்கத்து ரூம் போறீங்க, அப்போ கூட மனத்து மூலமா காது மூலமா அதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, அந்த பாட்டை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது கூட பார்த்தல், கரெக்டா? இந்த மாதிரி உள்ள பார்த்தலும் பார்த்தல், கேட்டலும் பார்த்தல், சுவைத்தலும் பார்த்தல், எல்லாம் மனோமயமா இருக்கிற ஒரு கண்ணு மூலமா, புரியுமா? உள்ளுக்குள்ள எல்லாமுமே வந்து நம்ம வந்து ஓயாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுல வந்து கேட்டல் நடக்குது, ருசித்தல் நடக்குது, தொடுதல் நடக்குது, எண்ணுதல் நடக்குது, விரக்தி உறுதல் நடக்குது, விரும்புதல் நடக்குது, எதிர்பார்த்தல் நடக்குது, என்னென்னவோ நடக்குது, அனைத்துமே வந்து இதுதானே மனம். இது ஸோ இதுக்கு வந்து மூலம் என்ன, காண்பவன், அதுல தான் ஆரம்பிக்கிறார் பாட்டை. காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல், அனைத்தையும் காண்பவனாகிய தன்னை யார் என்று காண்பதை விட்டு விட்டு. எதையாவது சத்தத்தை கூட நம்ம உணர்றோம், கரெக்டுங்களா? மனக்கண் மூலமா உணர்றோம், திடீர்னு நினைச்சுக்கணும், ஒரு ஒரு வாரம் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சிய நீங்க ரொம்ப நல்லா பாடினாங்கல்ல அவங்க அப்படின்ட்டு, அது வந்து அந்த உணர்தல் என்ன, காணுதல், புரியுதுங்களா? அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறி மனத்துக்குள்ள கொண்டு வந்து ரொம்ப அற்புதமா அந்த பாட்டை பாடியிருந்தாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு மைய புள்ளியில உள்ளுக்குள்ள அறிவு மயமாக, நினைத்தல் மயமாக, கடந்த காலத்தை திரும்பவும் கொண்டு வந்து ரீப்ளே பண்ணி அலைவா அங்க பார்த்துட்டு இருக்கோம்.
அப்படி பார்ப்பவன் யாருன்றத பார்க்கத விட்டுட்டு பொறுமா, அப்படி ஓயாமல் மனக்கண்ணாக புத்தி கண்ணாக இந்த ஸ்தூல கண்ணாக கூட, புரியுதா? இப்போ நிஜமாவே ஒரு காட்சியை பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு வந்து நினைவுக்கு போன உடனே இங்க என்ன இடம், இந்த கண்ணுக்கு தெரியற காட்சி போயிடும், கரெக்டா? பஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வெளில பாத்துக்கிட்டே வரீங்க வச்சுங்க, திடீர்னு உங்களுக்கு யோசனை ஏதாவது வந்ததுன்னா உடனே என்ன ஆகும், அந்த உலகத்தை விட்டு நீங்க உள் உலகத்துக்கு வந்துருவீங்க, மன உலகத்துக்கு வந்துருவீங்க. இப்படி வந்து எல்லாமே மன உலகம். சோ இந்த மனக்கண்ணாக காண்பவன் எவன் அப்படின்னு பாக்குறது தான் இங்க முக்கியமே தவிர, அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாட்டிய, சரிமா? காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல், தனது மனோமயமான கற்பனையின் உருவக் காட்சியை காணுவதாகும். அதாவது காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல். இப்ப வந்து இப்படி வந்து நான் ஏதோ பராக்க பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும் பொழுதே வந்து ஏதோ ஒரு ஆன்மீக சொற்பொழிவுல ஏதோ கேட்டிருப்பீங்க, அவர் ஏதோ சொன்னது ஞாபகம், ஓ கடவுளை பத்தி ஏதோ சொல்லியிருப்பார் அவர், அவர் சொன்னது ஞாபகம் வந்து அவரை பத்தி உடனே அவரை வந்து எதிரிட்டு, புரியுதா? அவரும் எதிரிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க உலகத்துல சொல்றவங்க எல்லாருமே உணர்ந்தவர்கள் அல்ல, ஆனா உலகம் என்ன பாவம், பாமர மனுஷன் என்ன பண்றான், எல்லாருமே பாமர மனிதர்கள், உள் விஷயம் தெரியாதவர்கள் எல்லாருமே பாவங்க. அவங்கள வந்து நல்லா சவாரி பண்ணும் பொய் ஆன்மீகம் நடத்துறவங்க, அத்தனை பேரும் சவாரி சுத்தி சுத்தி அடிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மந்திரத்துக்குள்ள இருக்கு, இந்த ஒரு தாயத்துல இருக்கு, இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கு, இந்த மாதிரியான உடல் அசைவுகள்ல இருக்கு, இந்த மாதிரியா கண்ணை மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ள நீங்க எப்படி கண்ணை மூடிக்கிட்டு என்னது எதுக்குள்ள இருக்கணும்ன்றத கூட அவர் வந்து உள்ள வந்து சொல்ற அளவுக்கு வந்து நம்ம புத்தி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுத்த கெட்டு போச்சு, உள்ள ஃப்ளாப்பி டிரைவு அந்த இது வந்து டிஸ்க்கு கெட்டு போச்சுன்னா அதை யார் ரிப்பேர் பண்ண முடியும்? இதனாலலாம் எவ்வளோ டிவாஸ்டேட்டிங் எஃபெக்ட்லாம் இருக்குது தெரியுமா? ஒரு தனி மனம் வந்து ஆன்மீகம் தெரியாத ஒரு குரு கிட்ட போய் மாட்டிக்கிட்டா அவர் கெடுத்து குட்டிச்சிடுறார். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே அவரே வந்து அவருடைய மனத்தில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து மனத்தை கடந்த பொருளை அவர் பார்க்கலை, பார்த்துருந்தா இந்த மாதிரி அவர் நடந்துக்கவே முடியாது. வெளி உலகத்தில் இருக்கு, இந்த மந்திரத்தில் இருக்கு, இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்ல இருக்கு, இந்த மாதிரியான தியான முறைகள்ல ஏதோ இருக்கு, இந்த மாதிரியான மூச்சு பயிற்சியில இருக்கு, இந்த மாதிரியான நெத்தி பொட்டுல கபாலத்துக்குள்ள மண்டவட்டுக்குள்ள உடம்புக்குள்ள ஆறு ஆதார சக்கரங்கள் மண்டவட்டுக்குள்ள ஏதோ ஒளி, கொடுமை டு த கோர். அப்பேற்பட்ட குரு எங்க போறாரு ஆழ்ந்த வர்க்கத்துல? அவரோட நானை விசாரிச்சிருந்தானா அவர் எங்க போறான்றது தெரிஞ்சிருக்கும்ல, அவரு எங்க இறக்க போறாருன்னு தெரியும்ல, எங்கேருந்து பிறந்தார் அந்த உடலா, எங்கேருந்து அஞ்சு கோஷங்கள் வருகின்றன, எண்ணங்கள் இங்கிருந்து வருகின்றன, உணர்ச்சிகள் இங்கிருந்து வருகின்றன, கவனம் எங்கிருந்து வருகிறது, கவனம் ஏன் பிரிந்தது, அகந்தையில புத்தியில கவனம் ஏன் பிரிந்தது அப்படின்னு எல்லாத்தினோட உண்மையும் தெரியுமே. அப்படி தெரியாத நடுவுலையே இவங்க வந்து அப்படியே அங்கேயே தேங்கி நின்றவர்கள். அதாவது வந்து இந்த யானையை பார்த்த பிறவி குருடர்கள் மாதிரி, காதை பார்த்தே அவன் என்ன பண்ணிட்டான், மொறந்தான் யானைன்ட்டான் அவன், பொறுமா. காலம் அத்தனை பிறவி குருடன் தொட்டுட்டு என்ன சொல்லிட்டான், தூண்டான் பா யானை. இதுதான் இப்ப நடக்கிற உபதேசம். நீங்க எல்லாம் கேட்க வேண்டியதே இதுதான். இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, கடவுளை பத்தி டிஸ்கிரிப்ஷன்ஸே வேண்டாம், என்னை பத்தி டிஸ்கிரிப்ஷனும் உங்களை பத்தி டிஸ்கிரிப்ஷனும் நம்ம பேசுவோம், நானை பத்தி பேசுங்கோ. 1896 வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு, அந்த புஸ்தகம் இருக்கு, தமிழ்நாடு பூரா ரமணாசிரமம் இருக்கு, அகில உலகம் பூரா இருக்கு. அந்த மகான் வந்த பிறகு இந்த புஸ்தகங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த புஸ்தகத்துல நான் யா, நான் என்ற பொருளை கூறு போட்டு வச்சிருக்காருங்க, அதை பத்தி பேசுங்க, எனக்கு கடவுள்லாம் வேண்டாம், இது வந்து நிஜமான வழி, புரியுதா? ஏன் அப்படி சொல்றாருன்னா, பகவான் இப்படி சொல்றாரு, காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மனோமயமாம் காட்சி தனை காணும் அவன். எல்லாமுமே நீங்க வெளியில பராக் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கண்ணு அப்ப வெளியில இருக்கு, தடான்னு என்ன ஆகுது, உள்ள இருக்கிற நினைவு வந்து அங்க பார்க்காத
நேத்துக்கு வந்து இது நடந்தது இல்ல, அதை பத்தி ஏதாவது முடிவிடு அப்படின்னு கவனமா வந்து என்ன பண்ணுது, தேச திருப்புது உங்களை, புரியுதா? அப்ப தேச திரும்பது உலகமே இல்லாம போயிடுது. ஸோ டக்கு டக்குன்னு உள்ள கண்கள் மாறிக்கிட்டே இருக்கு, புரியுதா? மனக்கண்ணா மாறுது, புத்தி கண்ணா மாறுது, அகந்தை பாவ கண்ணா மாறுது, கால கண்ணா மாறுது, தேச கண்ணா மாறுது. எங்கேயோலாம் டிராவல் பண்ணிட்டு வரோம், திடீர்னு பயங்கள்ல டிராவல் பண்றோம். இப்படி எல்லாமே கண்கள். இந்த கண்களுக்கு மூலமா இருக்கிறது வந்து மனம், அகந்தை. இது அதனுடைய கற்பனை கூட்டங்கள், கற்பனை பதிவுகள். இதை பார்த்துக்கிட்டு இருக்க இதை போய் கடவுள்னு சொல்ற அப்படின்னு எடுத்து எடுப்புலயே அடிக்கிறார், புரியுதுங்களா? காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மனோமயம் ஆம், தனது மனோமயமான கற்பனையின் உருவ காட்சியை காணுவதாகும். எல்லாமுமே, புரியுதுங்களா? சொல்லி கொடுக்குற அந்த குருவும் வந்து அவருடைய மனத்துல அவருடைய கற்பனை காட்சியை அவரு கூட்டம் போட்டு தான் அதுக்கு மயங்கி நிக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தான் வந்து தன்னுடைய மனோமய காட்சியிலேயே ஓ நம்ம அடைஞ்சிட்டோம், அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிற ஒரு எண்ணம் அடைதல் கிடையாது. அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிற ஏதோ ஒரு உணர்ச்சி அடைதல் கிடையாது. அடைஞ்சிட்டோம், ஓ கவனம் தான் இந்த உலகத்துக்கே பீக். ஸோ அந்த கவனம் வந்து, கவனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது ஆன்மீகம் கிடையாது. கவனிப்பவன் யார்? ஒரு நிமிஷம் அஃபேர் இல்லை அது, புரியுதா? ஆன்ம ஞானம்ன்றது கடவுளை காணல்ன்றது என்ன? ரமண மகரிஷியை கேட்டா, நீங்கள் கடவுளை கண்டீர்களான்னு கேட்டா, அவர் என்ன சொல்லுவார்னா, கடவுளை கண்டு கொண்டிருக்கின்றேன், கண்டு விட்டேன், கண்டு கொண்டே இருப்பேன். மூன்று காலங்களையும் பதில் வரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் வெளியே செல்லலை, உள்ள வந்து நின்று உள்ளேயும் கடந்துட்டார். அந்த 50% அதனாலேயே அவருக்கு கடக்கப்பட்டு அந்த பொருள் சூழ்ந்து இப்ப உலக காட்சி எப்படி பாக்குறோமோ நம்மளாம், புரியுதுங்களா? அஞ்சு புலன்கள் வழியா நீங்கள் இருக்கிற இருப்பு, இந்த சூழல், இந்த டைமு, இந்த இடம் எல்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோ என்கிட்ட, அதை போல வந்து ஆன்ம பொருள்ன்றது வந்து இந்த உலகத்தினுடைய அஞ்சு புலன் நாட்டங்களை கடந்த அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. அறுதியிட்ட உணர்வு மையம் அது. அதுல இருந்து பேசினா இங்க பொய்க்கவே பொய்க்காது. ஏன்னா இது பொய், பொய்ய பிரிச்சு காமிக்கிறது தான் இங்க ரொம்ப வேணும். இங்க புரியுதுங்களா? அப்சல்யூட்டா பொய்ய பிரிச்சு காமிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வேணும். புதுசா ஆன்மீகம் ஒண்ணுமே இல்லை. ஆழ்ந்த வர்க்கத்தை மிஞ்சிய ஆன்மீகம் கிடையாது. எப்பேற்பட்ட கோவிலை கட்டின, எப்பேற்பட்ட ராஜராஜ சோழன்ல இருந்து அவங்க கட்டாத கோவில்களா, அரசர்கள் கட்டாத கோவில்களா தமிழ்நாட்டுல, அதனால புதுசா நம்மளுக்கு எதுவும் காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த உலகத்துல யாரும், புரியுதுங்களா? வெளியில காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உள்ள அழிச்சின் போறது இப்ப முக்கியம். ஏன்னா விஞ்ஞானம் வந்து தேசத்தை குறுக்கிடுச்சு. அமெரிக்காவை உங்க உள்ளங்கை மொபைல் போன்ல கொண்டு வந்துடுச்சு, புரியுதுங்களா? காலத்தையும் குறுக்கிடுச்சு. இன்ஸ்டண்டா நீங்க பேசலாம், ரியல் டைம்ல பேசலாம், ரியல் டைம்ல வாழலாம். அப்படின்னா ஆன்ம ஞானம் இதை விட ரியல். இந்த காலமே பொய் காலம், போருமா? எண்ணம் வந்து காலத்துல கட்டுப்பட்டது, ஆனா ஆன்ம உணர்வு வந்து காலத்தில் கட்டப்பட்டது அல்ல, அதுக்கு அடிப்படையாக இருப்பது. அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்றாரு. எப்படி பிளாஸ்ட் பண்றாரு? எல்லாம் மனோமயமாம் காட்சிப்பா. காண்பவனே உங்ககிட்ட எல்லாத்தையும் காண்பவனே, அது எண்ணமா இருந்தா எண்ணத்தை காண்பவன், புரியுதுங்களா? உணர்ச்சியா இருந்தா உணர்ச்சியை காண்பவன், அனுபவிப்பவன். என்ன வேணா சொல்லுங்க, அனுபவிப்பவன் சொல்லுங்க, வாழ்பவன் சொல்லுங்க, காணுபவன் சொல்லுங்க. ஏமனோ ஒத்தா இருக்கான்ல, அவனுடைய உண்மை, அவனோட உண்மைதான் உண்மை. மீதி எல்லாம் என்ன? மனோமயம், போருமா? எல்லாம் பதிவுகள். இந்த மாதிரி நிறைய நடந்து போயாச்சு. ஒரு காலத்துல புத்தர் காலத்துல நெருப்பை வந்து தெய்வமா வழிபட்டாங்க, சூரியனை தெய்வமா வழிபட்டாங்க, காத்த தெய்வமா வழிபட்டாங்க, மண்ணை தெய்வமா வழிபட்டாங்க, ஆகாசத்தை தெய்வமா வழிபட்டாங்க, நீரை தெய்வமா வழிபட்டாங்க. இப்படின்னு விதவிதமான வழிபடுதல் எல்லாம் பஞ்சபூதங்கள்ல ஆரம்பிச்சு எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. இங்க வந்து அப்படி கிடையாது, உள்கடந்ததுதான் கடவுள், சரிங்களா? மீது எல்லாம் மனோமயம் அப்படின்றார் அவர். பகவான் காணும் மனோமயமாம் காட்சி, காட்சி காணுமவன் தான் முதல் போய், தான் இன்னவன் என்னும் அகங்காரமாகிய முதல் எண்ணம் அழிந்து போன பின்பு, அதாவது மூணாவது நிலையில இது வருது. காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல்,
காணும் மனோமயமாம் காட்சிதனை காணும் அவன் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்றியலதால் காணும் மனோமயமாம் காட்சிதான் முதல் போய் தான் இன்னவன் என்னும் ஆங்காரமாகி முதல் என்ன மழிந்து பண்ணவென்று தான் கடவுள் என்று ஆத்மாவாகிய தான் கடவுளை தவிர வேறொரு வஸ்துவாக இல்லாததினால் தன் முதலை தனது அகங்காரத்தின் மூலமாகிய தன் ஆத்மாவை காண்கின்ற அவன் ஒருவன்தான் கடவுளை உண்மையாக உள்ளபடி கண்டவனாவான். அதாவது என்ன, பார்க்கிறவன் எல்லாவற்றையும் எண்ணமாக எழுந்தால் பார்க்கிறவன், வெளியில் காட்சியாக தெரிந்தாலும் பார்க்கின்றவன், வெளியில் ஒலியாக தெரிந்தாலும் கேட்கின்றவன், உள்ளே ஒலியாக என்னைக்கோ யாரோ நம்மளுக்கு புகழாரம் சொன்னது இல்லாட்டி எப்பன்னைக்கோ கேட்ட பாடல் அதை உள்ளுக்குள்ள கேட்டு கேட்கின்றவன் இப்படின்னு அவனுடைய மூலம். ஏன்னா அந்த வன் 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 வன்னு அத்தனை வன்னுக்கு உள்ளேயும் வந்து ஒரு மூலப்பொருள் இருக்கு. அந்த மூலப்பொருள் சொச்சமா தான் தன் சுரூபமாகவே ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அதனாலதான் இங்க வந்து எல்லாம் ஒரு சுரூபம்னு போய் முடியுது, எல்லாம் ஒரே சுரூபம். அதனோட தன்மை எப்படி இருக்கு, அறிவு மயமாவே இருக்கு. அறிவுனுடைய பேசுங்க அது, இந்த மாதிரி அறிவு கிடையாது, கேட்கின்ற அறிவு கிடையாது, காணுகின்ற அறிவு கிடையாது, சுவைக்கின்ற அறிவு கிடையாது, எண்ணுகின்ற அறிவு கிடையாது, ஒரு விஷயத்தை அலசுகின்ற அனலிட்டிக்கல் அறிவு கிடையாது. அப்புறம் புத்தியில் அப்படியே லேயர் லேயரா சேர்த்து இந்த ஸ்டெப்புக்கு எடுத்தது இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்புக்கு எடுத்தது இந்த ஸ்டெப்பு, ஒரு பாட்டு பண்ணணும்னா கூட இப்படி 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 ஆலாவனை பண்ணணும்னு எல்லாமே கற்றுக்கொள்ளப்படலாம். பட் இந்த கற்றுக்கொள்ளப்பட்ட அறிவுகளே கிடையாது. எந்த சுட்டறிவனுடைய எந்த இயக்கமும் மற்ற எல்லாமே மனம் வந்து பிரமிச்சு நிக்குது. இதுல அந்த குரு குருன்னு சொல்றவங்க எல்லாம் பிரமிச்சு நின்றவங்க, அவங்களுக்கு ஓ இதுதான் அல்டிமேட் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க வந்து அவன் அதை பார்த்து மிரளறான். புரியுதுங்களா, உடனே கூட்டம் சேர்த்து ஆசிரமம், அவரும் கெட்டு மற்றவர்களையும் தொடர்ந்து கெடுதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனாலதான் ஃபர்ஸ்ட் போறது நிக்கணும், 25% ஜெயிச்சாச்சு, அப்புறம் உள்ள திரும்பி நிக்கணும், 25% இந்த 50% வந்து சத்சங்கம் பண்ணோம், உன்னுடைய உள் விசாரம் உன்னுடைய உண்மையான உள் ஸ்ரத்த உன்னுடைய எண்ணுபவன் பின்னாடி நிக்கிற ஸ்ரத்த பண்ணும். எந்த விதமான புத்தியினுடைய ஹையஸ்ட் அனலிட்டிக்கல் திங்ஸ்னால கூட வந்து அதை தொடக்கூட முடியாது. அந்த உண்மையான ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற காணுகின்றவன், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற உடல் இல்லாத பஞ்ச கோஷகங்கள் இல்லாத கேட்கின்றவன் அப்படின்னு அத்தனை வண்ணும் வந்து அங்க வந்து இல்லாமல் இருக்கு. ஆனா அது சுரூபம், அதுதான் உண்மை, அதுதான் உள்கடந்த உண்மை பொருள், அதுதான் நம்முடைய சுரூபம். நம்முடைய சுரூபம் நம்மளுடைய உண்மையான உயிர் அதுங்க, நம்மளுடைய உண்மையான சத்துவம் மனமும் அதுதாங்க. அதுதான் வாழ வேண்டிய நிலை, இருக்க வேண்டிய நிலையே, அதுலேருந்தே இங்க வந்து வாழலாம். பகவான் சொல்றது என்ன, அங்கிருந்து உணர்வுலேருந்தே வாழலாம். ஏன்னா நீயே கடவுள், காணும் தன்னை விட்டு தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய். புரியுதுங்களா, தன்னோட முதல் என்ன, தன்னோட முதல் என்ன, ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் ஏன் எழுந்துக்கணும், புத்தியிலேருந்து ஏன் விழிப்பு நிலைக்கு வரணும், விழிப்பு நிலையா வருவது எது, மனம் தானே, மனத்துக்குள்ள தானே இந்த உடம்பு இருக்கு. சோ அந்த மனத்துக்குள்ளேயே அந்த உலக உலகத்தினுடைய அனுபவங்களாகவும் அதே மனம் அவனுடைய உடலாக, புரியுதுங்களா, அது வந்து ஒரு மூடி. இந்த இதுக்குள்ள இருக்கிற இந்த மைக்கினுடைய குள்ள இருக்கிற அந்த ஒலிகளை வாங்கும் அந்த சிப்புக்கு மேல போட்டிருக்கிற மூடி இது. அதை போல அந்த மூலத்தை, மூலம் வந்து ஒரே ஒரு உணர்வு தான், அந்த உணர்வே வந்து மனமாக விரிகிறது. அந்த மனத்தினுடைய பொய்மையை நம்ம பார்க்கும் பொழுதுதான் உண்மை தெரிய வரும், இதுக்கு இருப்பு இருக்கா. அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்தை உடனே பார்க்கணும். எழுந்து உட்கார்ந்த உடனே நான் பண்ண சொல்றது என்ன, ஒரு மணி நேரம் உட்காருப்பா, ஒன்றும் பண்ணாத, பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் போயிட்டு கிடுகிடுன்னு வந்து உட்காரு, எவ்வளோ சீக்கிரம் வேணா உட்காரு, எவ்வளோ நேரம் வேணா கூட உட்காரு, நான் மினிமம் ஒரு மணி நேரம் காத்தால உட்காரு. ஒண்ணுமே தியானம்னு கூட பேர் கொடுக்காத,
எந்த சுவாமிஜி யாராவது சொல்லி கொடுத்தா கூட எதுவும் பண்ணாத, எல்லாத்தையும் அதான் சொல்லணும், வெளில நிறுத்திட்டேன், எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்பவே 25% நீ ஜெயிச்சிட்ட, இன்னொரு 25% இந்த சும்மா இருத்தல்ல நில்லு. இல்லை அதனோட ரகசியம் சொல்லிடுறேன், ஒன்றுமே கிடையாது உள்ள, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்றுமே கிடையாது தான் ஆழ்ந்த பிறக்கம், அதுதான் ஈஸிலையும் ஈஸி. ஆனால் இந்த உலகம் வந்து புத்தி பூரா ரொப்பிடுச்சு, ஜென்மங்களுக்கு அது தொடருது, புரியுதா? ஒரு சூரியன் வந்து பழக்கப்பட்ட காட்சி, அதுக்கு இருப்பே இல்லை. உண்மையா அங்க சூரியன் இல்லைங்க, உங்க உங்க நினைவுல இருக்கிற சூரியன் தாங்க அங்க சூரியனா தெரியுது. இத வந்து நீங்க வந்து உங்களுடைய அந்த சும்மா இருக்கிற சும்மா இருந்து 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 எண்ணத்துக்கு பின்னாடி எல்லாம் இருந்து உணர்ச்சிக்கெல்லாம் பின்னாடி எல்லாம் இருந்தீங்கன்னா நல்லா தெரிய ஆரம்பிக்குங்க. அடாடா இங்க பா, இது இந்த எண்ண எண்ணுபவனே இல்லையே இங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி தூங்கி இருந்தீங்க வேற, அங்கேயும் இல்லை. இங்கே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கோஷங்கள் சுத்தமாகுதோ, இதுவே எதுக்கு சொல்கிறோம், 5 கோஷங்களும் உள்ள சுத்திகரிக்கப்படணும். அதனால தான் சொல்கிறேன், எங்கேயோ போய் யாரும் இறக்க போகிறதில்ல. யாரோ ஒருத்தர் வயசானவர் இதை கேட்டுட்டு இருக்கார் வச்சுங்களேன், அவருக்கு வந்து இன்னும் ஒரு சில நாட்கள் தான் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ என்ன, அவர் குண்டலினியாக பண்ண முடியும், யோக தீட்சியாக பண்ண முடியும், வீம்புக்கு தான் பண்ண முடியும், அகந்த வச்சுருந்தா. இல்லாட்டி அவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு ஒடுங்கிடுவாரா இல்லையா? அடாடா இங்கே தானடையா நானே இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல தானடா நான் சாகவும் சாகணும் பிறக்கவும் பிறக்கணும், கரெக்டா? நான் சாகணும்னா கூட உள்ளதானே சாகணும், ஏன்டா உள்ளேந்து தானே பிறந்தேன். ஸோ இதுதான் சத்தியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணோம், அந்த அப்போ அப்பத்திலேருந்து இதை கேட்ட அந்த தருணங்கள்லேருந்து வெறுமை உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன வேணா வரட்டும், இப்போ அட்லீஸ்ட் இப்போ ஆரம்பிச்சார் வச்சுக்கலாம். அவருக்கு 10 நிமிஷத்துல உயிர் பெறிட்டோம், இல்லாட்டி அரை மணி நேரத்துல உயிர் பெறிட்டோம், இல்லாட்டி அடுத்த 1 நிமிஷத்துல உயிர் பெறிட்டோம், இதுதான் அப்படின்னு அது நம்பிக்கை கொண்டு அது பார்த்துடுச்சு, டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, சும்மா இருக்கிறத முடிஞ்சதுங்க. 50% அது பார்த்துக்கும் மீதியா, புரியுதா? எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். அதனால இங்க என்ன சொல்றாரு பகவான், காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மனோமயமாம் காட்சி சகலமும், தானே கடவுள் அன்றி எழுதால், தன் முதலை தான் முதல் போய், தான் முதல்னா என்ன, இந்த அகங்கார கூட்டம், அதாவது அந்த கவனங்க ஆழ்ந்து, அதாவது நம்ம எழுந்துக்கிறோம்ல, நீங்க அங்க நடக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூட்சமா பாத்தி, நான் பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்த்ததுனாலதான் ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கார், 1896 முடிச்சிட்டார், மனித சமுதாயத்துக்கு முடிச்சிட்டார், இது வேற ஆன்மீகம், வழக்கமான ஆன்மீகம் கிடையாது, புரியுதா? எல்லா ஆன்மீகம் உள்ளதான் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துட்டார், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன், நான் தினம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், 24/7 நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதுலேயே இருக்கேன், அதுலேருந்து நான் பார்க்கறது இதுதான், அந்த 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 ஆழ்ந்த வர்க்கத்தில் நான் உணர்வாக இருந்தேன், உண்மையாற்று இருந்தேன், ஆனால் அதுதான் என்னுடைய உண்மையான நிலை, நான் என்னுடைய மறுத்தலுக்கோ என்னுடைய புத்திபூர்வமாகவும் புரிதலுக்கோ இது ஆட்பட்ட விஷயம் இல்லை, கரெக்டா? என்னுடைய ஆழ்ந்த வர்க்கம் என் புத்தியால் நிகழப்பட்ட ஒன்று செயல் இல்லை, கரெக்டா? மனத்தினால் நிகழப்பட்ட ஒன்று இல்லை, ஆனால் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஸோ அதில் ஊறி இருக்கேன், அதில் ஊறி இருந்து நான் தனி மனிதனாக புத்தியாக அப்படி எழுந்துக்கும் போது எழுந்துக்கிற இடத்துல நான் உட்காடுறேன், புரியுதுங்களா? எழுந்து இந்தவனோடையே உட்காடுறேன், உட்காரும்போது பால் பை பால் எனக்கு தெரியுது, அடா அடா இவனால தான் அங்கே வந்து இரட்டை உணர்ச்சிகள் இருக்கு, இவனே தான் இரட்டை உணர்ச்சிகள், இந்த இரட்டை உணர்ச்சிகள் தவிர அங்கே உலகம் இல்லை, புரியுதா? சூடு குளிர் ஒரு உணர்ச்சி தானேங்க, உடம்பு சூடு உடம்பு குளிராக இருக்கு, உணர்ச்சி தானே, இந்த இரட்டை உணர்ச்சிகளுக்கு எங்க இருப்பு இருக்கு, நான் பாவத்தினால் தானே இருப்பு அப்படின்னு பாக்குறேன். ஸோ எந்த இரட்டை உணர்ச்சிகளும் இருப்பு இல்லை, இரட்டை உணர்ச்சிகள் கொண்டது தான் பௌதீக தேகம், மனம் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பௌதீக அன்னமய கோஷாவாகவும் எழுவது மனமே, அதுக்கு பின்னாடி கவனமாகவும் புத்தி இயக்கங்களாகவும் இந்த இரட்டை உணர்ச்சிகளே நம்முடைய வாழ்க்கையாக மாற்றியது, உலகத்திலையும் சரி தனி மனிதனுக்கும் சரி மாற்றியது வந்து இந்த அகந்தை. ஸோ அதுதான் அது அது டில்ட் ஆகும்போது இரட்டை உணர்ச்சி, இரட்டை உணர்ச்சி எண்ணக்கூட்டங்கள், எண்ணக்கூட்டங்கள் உலகம் உடம்பு, அப்புறம் அது கிடைக்கலையே இது கிடைச்சது, இது நல்லது இது கெட்டது, நான் ஆணு நீ பெண்ணு, என்னுடைய அரசியல் சரியில்லை உங்க ஊர் அரசியல் சரி, ஆன்மீகம் லௌகீகம் எல்லாமே இரட்டை உணர்ச்சிகள், புரியுதுங்களா? பிராண்ட் பிராண்டா பிராண்ட் பிராண்டா எல்லாத்துக்கும் வேல்யூஸ், அந்த வேல்யூஸுக்கு அடித்துல இருக்கிறது நான் பாவம் நம்பி இருக்குது, புரியுதுங்களா? நம்பி வாழ்ந்துடுச்சு, வாழ்ந்ததுனால இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்துகிட்டே இருக்கு,
வந்துகிட்டே இருக்கு. இதை தவிர வேற உண்மையே கிடையாது. பால் பை பால் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உள்ள நடக்கிறத ரன்னிங் கம்பெனி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதை மிஞ்சின சமாதி கிடையாது, இதை மிஞ்சின தியானம் கிடையாது. தியானம் பேர் கொடுக்க வேண்டாம், ஏன்னா பழைய பேர்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு என்ன, சும்மா இருக்கிறது ஆழ்ந்த உறக்க மாதிரி நான் சும்மா இருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு ஆன்மீகம் வெளியில கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம எல்லாரும் உள்ள வரணும். உள்ள வந்ததுன்னா உலகத்துக்கே சேரும். ஏன்னா உண்மை பொருள் வந்து உள்கடத்தல் தான், உள்கடந்த நிலை தான். முடிச்சுப்போமா?